எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் மாஷ் பேசுகிறேன். இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா எல்லோருமே பேசிகிட்ருக்காங்க, அது நம்மளும் பேசணும்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும். அந்த இரண்டு பேர் மரணத்தை பற்றி தான் பேசுகிறேன். நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது சில டைம்லாம். நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு எப்படி எதை நோக்கி போய்ட்டு, ஒரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ் பக்கம் இப்படி இருக்கும்போது நம்ம லாக்டவுன் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி இந்த மாதிரி சில போலீஸ் பண்ணுற தப்பு வந்து மற்ற போலீஸ் எல்லோரையும் பாதிக்குது, அரசாங்கத்தையே பாதிக்குது. இதுக்கு என்ன தீர்வுனால் நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் பேசுங்க. இதுக்கு ஒரு 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 வாய்ஸ் கொடுங்க. வாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சைலண்டாக வீட்லேயே இருந்து வாய்ஸ் கொடுக்க சொல்கிறேன். எல்லோருமே எல்லோரும் வீடியோ போட்டு கேளுங்க என்ன எதனால். ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கவங்க கடை திறந்தனால இப்படி பண்ணுவாங்களா அப்படி கேளுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க அது. ஏன்னா அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் அவங்க என்ன கனவு கண்டிருக்கோம், பையன் அப்பா வந்து பையனை வச்சு என்ன கனவு கண்டிருப்பார். ஸோ அதான் ரொம்ப நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அது யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னாலும் பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப அவங்க இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஏன்னா பி ஃப்ராங்க், நம்ம வந்து நம்ம ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்து ஒரு குழந்தைய பேக்கிறோம். அந்த குழந்தை கொஞ்சம் நம்ம தோளுக்கு மேலே அப்படி வளர்ந்தாலே நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு அது ரூல்ஸ் கிடையாது. அது அவ்வளோதான், கை வைக்கக்கூடாது. அது நம்ம சொந்த பொருளாக இருந்தாலும் கை வைக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது யாரோ ஒரு உயிரை வந்து நீங்கள் அடித்து துன்புறுத்தி அது இன்னமும் அந்த பிளட் கிட்ட சொல்லுவாங்க, நல்லா அதை பார்க்க முடியல. ஸோ அந்த உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது? போலீஸ் நம்ம நண்பர் சொல்கிறோம். அது சில பேர் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் போலீஸில் இருக்காங்க. பட் இந்த மாதிரி போலீஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு ரொம்ப கெட்ட பேராக இருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய குற்றவாளிதான் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஷூட்டிங் ஆர்டரே வந்து ஒரு தீவிரவாதி, அவனுக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா தான் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களே இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது இது யார் இந்த பர்மிஷன் உங்களுக்கு கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாதாரண நமக்கு கடை திறந்ததுக்கு அடித்து கொன்று இது புரியல. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். மக்கள் சப்போர்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஸோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.